தப்பு தப்பா சொல்லாதீங்க. என்ன வித்தியாசம் மைக்கு இது பார்க்கக்கூடாது. இவங்களெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் இந்த சூடான டைம்ல. இதுதானா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனுமணி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எங்கள் ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் என்னால் போட முடியல. ரியலி சாரி சாரி சாரி. என்னால் வெளியவும் போக முடியல, எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியல ஃபுல் லாக்டவுனால. ஈவன் வீட்லேயும் வந்துட்டு என்னால் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு சீரியஸாக டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு வந்து அந்த பிரியாணின்றது ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு வந்துட்டு அதே பிரியாணி தான், பட் ஆனால் யாமூதி ஸ்டைலில். ஆனால் இன்னைக்கு குக் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பின்னாடி. ஹாய், ஹலோ ஹலோ ஹாய் சொல்லிட்டு போ. இவங்க தான் நம்ம சிஎம் தான் வந்து இன்னைக்கு யாமூதியின் பிரியாணி நமக்காக குக் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க, பட் ஆனால் வீடியோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு குக் பண்ண போகிறாங்க. ஹாய் சொல்லுங்க. முன்னாடி போடணும்னா பரவாயில்ல, நீங்கள் ஹாய் அவங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. சரி ஓகே, குக் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு சம கலாய் கலாய்ப்போம் குக் பண்ணும்போது. யாமூதியின் பிரியாணி ஆல்ரெடி நான் பண்ணியிருப்பேன், என் பசங்க பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள் என்னென்ன எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கேமரா ரெடியாக இருக்குது. சூட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜ் மேலே தான் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் மேலே என்னென்னமோ இருக்கும், எல்லார் வீட்டிலும் இருக்க மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக குக்கிங் ரூம்குள்ளே போயிடலாம். ஏன்னா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு க்ளீனாக பண்ணி வச்சுருக்காங்க குக்கிங் ரூமை எங்கள் சிஎம். லைட் பாருங்கள், லைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே பாருங்கள் கீழே வருது இல்லையா, ஓகே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் டிங்குன்னு சொன்ன கேட்குறது அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டால் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு கொடுங்க, நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். இவங்களை வந்துட்டு குக்கிங் பண்ணு அப்படி சொன்னாலே போதுங்க. என்ன தெரியுது ஏது தெரியுது எல்லாம் தெரியுதா? இங்கே பாருங்க பின்னாடி ஒருத்தர் வந்துட்டான் பாருங்க, அசிஸ்டண்ட்டு. அவன் தான் வந்துட்டு சிஎம்முக்கு வந்துட்டு இன்னைக்கு அசிஸ்டன்ட். எதுக்கு உங்கள் ஸ்டூலில் வேணாம், நாங்கள் இப்படி வேணுமா காட்டுறோம். கேஸ் ஃபஸ்ட்டு, ஆமாம் முக்கியமான விஷயம், முதல்ல கேஸ் ஆன் பண்ணும் பிரியாணி பண்ணுறதுக்கு. கரெக்டா, கேஸ் ஆன் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. இது என்ன பிரியாணிடா? யாமூதியின் பிரியாணி. யாமூதியின் பிரியாணி. யாமூதியின் பிரியாணிக்கு சாதாரண பிரியாணிக்கு என்ன வித்தியாசம் இரு சிஎம் சொல்லட்டும். சாதாரண பிரியாணியில் நீங்கள் எல்லாமே வதக்கி எனக்கும் தெரியும் மக்கள் பாக்குறாங்கல்ல. மத்த பிரியாணியில வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு இன்கிரீடியன்ஸ் தக்காளி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சிக்கனை போடுவோம். இது அப்படி வெறும் ஆனியன் மட்டும் தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, கண்ணாடி மாத்திக்கிறீங்களா? வேற கண்ணாடி. இது நம்ம கார்ட்டூன் கண்ணாடி மாதிரி இருக்கு. ஓகே, கண்ணாடி சேஞ்ச். இப்போ சூப்பர் கண்ணாடி. ஆ சூப்பரா பிடிக்காத கண்ணாடி. சரி, அங்க பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ என்ன பண்ண? எவ்வளவு எண்ணெய்? ஒரு 200 ml. இது என்ன எண்ணெய்? கடலெண்ணெய். நல்ல எண்ணெயா? கடலெண்ணெய் மந்த்ரா. நல்ல எண்ணெய் ஊத்துவாங்க? கடலை, இது கடலெண்ணெய். அதான் நல்ல எண்ணெய்னு கேட்டேன். குட் ஆயில், கடலெண்ணெய். அப்ப நல்ல எண்ணெய் இல்லையா? இப்போ ஊத்தலாமா வேணாமா? ஊத்துங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? 200 ml. இவர ஸ்டாப் சொன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு 200 ml க்கு அது கரெக்ட்டா எனக்கு அளவு தெரியல. போதும், நிப்பாட்டுங்க. வேணா அப்புறம் ஊத்திக்கலாம். இவங்க எல்லாம் குக்கிங்க குக் வந்து I am speaking, no class speaking. Sit down please. நான் அளவு ஒரு இதுல வச்சிருப்பேன். நீங்க இதுல ஊத்த சொன்னா அப்புறம் என்ன பண்ணுங்க? என்ன பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும். சோ கேமரா ஃபியர். காமி சி காமி கேமரா ஃபியர்லாம் இல்ல. சரி சரி, ஓகே ஓகே. இருங்க, எண்ணெய் சூடான அப்புறம் தான் அதெல்லாம் போடணும். பட்டா கிராம்பு, ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 5, பட்டா கொஞ்சம் ಜಾஸ்தி எடுத்துக்கேன், கிராம்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, போட்றோம். அப்படியே இது கொஞ்சம் பொரியட்டும். பொரியணுமா? அப்பளமா அது? அல்ல, இப்போ கொஞ்சம் ஒரு எவ்வளவு ஒரு 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன். 400 கிராம் எத்தனை வெங்காயம்?
ஒரு அஞ்சு வெங்காயம் இருந்தது. நாலு பெருசா இருந்தா? பெருசா இருந்தது. பெருசா இருந்தா எத்தனை வெங்காயம் போடலாம்? பெருசா இருந்தா நாலு. சின்னதா இருந்தா? சின்னதா இருந்தா அஞ்சு போடுங்க. ரொம்ப குட்டியா இருந்தா? நீங்க போர் அடிக்காதீங்க. பச்சை மிளகாய் இல்ல பச்சை மிளகாய் அதை கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்ல ப்ரவுன் ஒரு ஒரு கேரமலைஸ்ட் ஆனியன் நல்லா வதங்கணும். ஆ நல்லா வதங்கி ஒரு ब्राउन கலர் ஷேட் வரணும். கொஞ்சம் இத பண்ணுங்க. சரி. மேடம் டயர்ட் ஆயிட்டீங்க. சரி சரி டயர்ட்னா இல்ல. இந்த வெங்காயம் வதங்கற வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்துட்டு பாத்துக்கலாம். இப்ப வெங்காயம் வதங்கறதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் அதோட எசன்ஸ் இதுல இறங்கனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடலாம். பாத்தீங்களா பயங்கர சல்ட்ரியா இருக்கீங்க. ஏனா குக்க பண்ண முடியாது. ஆமா அதனால தான் லேட்டா நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பிரியாணி அப்படியே ஒரு 4 மணி சாப்பிட்டுருமா? யூசுவலாவே நாங்க 4 மணிக்கு தான் நாங்க யூசுவலாவே நாங்க லஞ்ச் வந்து 3 மணி தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு 1 மணி நேரம் போனா பரவாயில்லை. என்னடா சார் இவர இல்லாத எந்த பிரியாணியும் கரெக்ட்டா வராது. எவர இவர சோ இவர கை பட்டாலே கரெக்ட் ஆயிடும். எவர எவர என்னோட பையன் அசிஸ்டன்ட் அவரு அசிஸ்டன்ட் நம்ம பையன். இவன் பண்ண யாமுதீன் பிரியாணியோட லிங்க் என்னது? லிங்கா இல்ல லிங்க். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுதான் ப்ராப்பர். இது திருப்பி ரிபீடேஷன் வேண்டாம். ஓகே சோ பார்க்கலாம். சோ இப்ப வெங்காயம் நல்லா வதங்கற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தா பச்சை மிளகாய் ஏன் போடணும் தெரியாது. இல்ல சும்மா பச்சை மிளகாய் சமையல் நீந்திட்டு இருக்கு. பச்சையா இருக்கு. இப்போ போட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமா போட்டுருங்க. அது கரெக்டான அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. எது எவ்வளவு அது? 50 கிராம். ஏய் நீங்க கிடையாது. நீங்க யாருன்னே நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த அம்மாவை சொல்ல சொல்லுங்க. 50 கிராம் இஞ்சி. தப்பு தப்பா சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியானே இருக்குது. நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு சம அளவு நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து அளவு வந்து 1.5 கேஜிக்கு சிக்கனா 1 கேஜி ரைஸ்க்கு. ஆ பட் சிக்கனோட அளவு சிக்கன் வந்து 1.5 கேஜி. ஆ அத சொல்லிடுங்க. 1 கேஜி ரைஸ் 1 கேஜி ரைஸ்க்கு 1.5 கேஜி சிக்கனுக்கு. ஓகே 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு. ஓகே அடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப போட்டறோம். டைம் ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு. அதாயிடுச்சு சார். இஞ்சி பூண்டு போட்ட அப்புறமா வாசனையே வேற லெவலில் வருது. இது நல்லா வதங்கணுமா? இதை தவிர எதுவுமே தெரியாதான்னு கேட்க போகிறாங்க பாருங்க எல்லாருக்கும். பிரியாணி 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 இட்ஸ் ஃபேவரட். என்ன பண்ணுறது? என்னோட ஃபேவரட் கிடையாது. உங்களுக்கு என்ன ஃபேவரெட்டு? தை சாதமா? தை சாதத்தில் டிஃப்ரெண்டாக என்ன பண்ணுவீங்க? இது தக்காளி ஓகே நால் தக்காளி போட்டாச்சு. அப்புறம் இப்போ புதினா ஒரு கப், கொத்தமல்லி ஒரு கப் போடுங்க. தயிர்
ஒரு கப் போட்டுக்கணும். எச்சிலி பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்து வச்சிருக்கேன். இதானா? ம். உங்களுக்கு கார கரெக்டா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உப்பா. என்னடா கேள்வி கேக்குறீங்க? உங்களை பண்ண சொன்னா உப்பு என்ன அவ்வளவு தானா? இல்ல கொஞ்சம் போட்டுருக்கா. ஆல்ரெடி கொஞ்சம் போட்டாச்சு. எடுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுங்க. ஓ அங்க என்னது? தண்ணி கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு? இல்ல ஆட் பண்ணதுக்கு. இது ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சொம்புனா எவ்வளவு? ஒரு 1 லிட்டருமா? சூடா சூடா சூடு பயங்கர சூடாயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ண கூடாது, திருப்பி உலைக்க வேணும்ல. ஆவி சூடு 1 லிட்டர். சம சூடு சுட்டுருச்சு, ஆல்ரெடி சுட்டுருச்சு, கை கட் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைல வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா பாயில் ஆகிட்டு எசன்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கே தெரியும், நல்ல வாசனை டி ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு தெரியுமா? வியூவர்ஸுக்கு தெரியுமா? வியூவர்ஸ்க்கே தெரியும். தெரியாது சார். அதோட எசன்ஸ் ஒரு டிஃபரெண்டான ஸ்மெல் இருக்கும். அப்ப அது வரும் நம்மளுக்கே தெரியும் இது ஆயிடுச்சுன்னு. ஓகே. சோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ். அப்படி இங்க பாருங்க, வெயில் சம சூடு கிச்சன்ல. நிஜமா வந்துட்டு இவங்களை எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் இந்த சூடான டைம்ல. தேங்க் யூ. டெய்லி குக் பண்ணி த்ரீ டைம்ஸ் இல்லை, கேட்கும் போதெல்லாம் குக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? தேங்க் யூ ஸோ மச். வெல்கம். வீடியோக்காக மட்டும்தான், அதுக்கப்புறம் டமான்னு ஒரு அடி. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு நல்ல மியூசிக் ஒன்று வரணும் எனக்கு. ஸ்டார்ட். இந்த வாசனை நான் அனுப்ப முடிஞ்சா வீடியோ த்ரூ. நல்லாயிருக்கு. ஓகே பாருங்க. Oh my god, wow, சம்ம வாசனை. இதை தக்காளியெலாம் அப்படியே வேகலன்னு நினைக்காதீங்க. ஸ்மாஷ் ஆகிடுது. ஸ்மாஷ் ஆகிடும். சிக்கன் போட்டு இது பண்ணோன்னா எல்லாமே ஸ்மாஷ் ஆகி அப்படியே ஒரு திரி திரியாக ஆகிடும். சிக்கன் எவ்வளோ? சிக்கன் போட்டுடலாம் 1.5. சிக்கன் போட்டு இன்னும் எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆன போதும். நான் தான் சொன்னேன் இங்கே சைலண்ட். இதெல்லாம் என்னை வச்சு என்ன பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் மறந்துட்டீங்க, நான் எடுத்து கொடுத்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. கேள்வியும் நானே, பதிலும் நானே. ஆனால் பதில் சைலண்டாக வந்துடுச்சு. அது நீங்கள் எடுத்து அப்படியே கொட்டலாம்ல. நீங்கள் ஏன் இவ்வளோ தனித்தனியாக போட்டுட்ருக்கீங்க? திருப்பி ஒரு ரெண்டு சின்ன சொம்பு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன். சின்ன சொம்பு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது முழுகிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருக்கேன். உப்பு காரம்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்கணும். நீங்கள் ஏற்கனவே சுடு தண்ணி தான் ஊற்றி? நான் பார்க்க மாட்டேங்க. சரி ஓகே. கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். ஓகே ரைட்டு. இப்போ அது இருக்கும் மறுபடியும் கேப்பா? கேப் போய் ஏசி போட்டு உட்காருங்க. போங்க. ஆயிடுச்சா? 10 மினிட்ஸ். சிக்கன் போட்டு காட்டுங்க. பார்த்து 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 சூடு இப்படி எப்படியுமே இப்படி தான் வலிக்கணும். ஃப்ரண்ட்டில் என்ன சமையல் கொதிக்குது? வாசல் என்னங்க சமையல் தூக்குது? வருது வருது. என்ன ஆரத்தி அகற்றிருக்கீங்க? ஸோ அங்கேயும் தண்ணி ஓலா கொதிக்குது இல்லை? ரைஸ் போட டைம் ஆயிடுச்சு. சரி உப்பு காரம் எப்படி இருக்கும் பாப்போம். காட்டுங்க. கரெக்டா? உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஐயோ ஆமாம்.
நான் தான் சொன்னேன்ல இல்ல கரெக்ட் இதுல இப்ப நீங்க சாப்பாடு போடிங்கன்னா அது கரெக்டா இருக்கும்ல அத இனிமேல் உப்பு ஆட் பண்ண வேண்டாம் ரொம்ப ரோலா இருக்கு ரோலிங் சார் ஓகே உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் சரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி இல்ல கம்மியா இல்லங்க அறிவில்லடா உனக்கு மூணாரம் கொட்டற இல்ல இந்த பிரியாணி நான் அவ்வளவு பண்ண மாட்டேன் மத்த சமயல நல்லா பண்ணுவாங்க பட் அந்த பிரியாணி நான் மட்டும் எனக்கு அவ்வளவு பிடிக்காது எங்களுக்கு பிடிக்கும்ல எங்களுக்காக பண்ணலாம்ல சரி அத பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆ பிரியாணி அண்ணாலே வந்துட்டு பிடிக்காதுன்னு சொல்ற ஒரே பொம்பளை எங்க வீட்ல தான் பாருங்க அண்ணா பொம்பளை என்ன சொல்றீங்க சரி பிரியாணி என்ன பிடிக்காத ஒரே அம்மா சித்தி அக்கா பாட்டி எல்லாமே இவங்க தான் அவ்வளவு பிரியாணி நான் சாப்பிட்டுட்டேன் அண்ணா நான் பண்ணி கொடுத்தா மட்டும் பாருங்க நான் வீடியோ வந்துட்டு ஒரு நாள் தெரியாம காட்டுறாங்க என்ன விட்டு விட்டவங்க மட்டும் பாருங்க சோ ஓகே இப்போ வந்துட்டு அரிசி எத்தனை கிலோ அரிசி 1 kg ரைஸ் எத்தனை கிலோ தண்ணி ஏன் எத்தனை கிலோ எல்லாம் முழுகுற மாதிரி தண்ணி போடுங்க இல்ல நான் பதில் சொல்றேன் பார்க்கலாம்ன்றது தான் இத இத பதம் பார்க்கறது தான் பெரிய ஒரு டாஸ்க் சரி ஓகே டோன்ட் வரி மக்களே இது வந்துட்டு இந்த டாஸ்க் வந்துட்டு கண்டிப்பா எனக்கு தான் வரும் ஏன்னா உங்களுக்கு கை வர சுட்டுடுச்சு எங்க கட் ஓ மை காட் மறுபடியும் மியூசிக் போட்டுலாமா மறுபடியும் மியூசிக் போட்டுலாமா சீ சீ அப்படிலாம் இல்ல இல்ல மறுபடியும் ஒரு மியூசிக் கட்டுங்க கை கட்டாய் டை ஓகே போறோம் போ மியூசிக் ஸ்டாப் க்ளோஸ் பண்ணிட்டா இவ்வளவு அரிசி இருக்கு பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அரிசி இருக்கு சரி இன்னொரு அரிசி இருக்கு ரெண்டு அரிசி இருக்கு ஆ என்ன எடுத்து போடுங்க அதைய ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ண கூடாது ஆ க்ளோஸ் பண்ணிடலாம் ஆ க்ளோஸ் பண்ணுங்க இப்போ இத தான் நம்ம வாட்ச் பண்ணோம் இது இது ஆகி இது ஆயிட்டிருக்கட்டும் ரைட் ஆகும் கொஞ்சம் மீடியம்ல வெச்சிட்டு க்ளோஸ் பண்ணுங்க ஓ இதல நம்ம உப்பு சேர்க்க தேவை இல்ல सपोज அதுல கம்மியா இருந்தா அதல சேர்க்கலாம் ஓகே மறுபடி பண்ண ஆஃப் கேமரால பாத்தீங்கன்னா இங்க சீம் வந்து நின்னு பயங்கரமா அப்படி பண்ணுங்க பாப்போம் கம் ஆன் பா இது சேனல் பா நீங்க என்ன நினைக்கிறீங்க சேனல் தான் அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க பண்ண நம்மளுக்கு என்ன அங்க பாருங்க தூரத்து தெரியுது அங்க ஃபிரிட்ஜ் அந்த ஃபிரிட்ஜ் டூர் வேணும்னா சொல்லுங்க போட்டுறலாம் அதுல ஒண்ணுமே இல்லங்க அந்த டூர் தான் இவங்க போடணும் வாங்கனதுல இருந்து ஃபிரிட்ஜ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு எதுவுமே கிடையாது கிச்சன் ரூம் பாக்குறீங்களா இங்க பாருங்க கோவம் வருது பாருங்க கிச்சன் ரூம் கிச்சன் ரூம் கண்டிப்பா இருக்கு எப்போ எப்போ குடி சீக்கிரம் இது ஒரு 70% குக்கு அந்த 3 பிரேக் ஆறுது அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாது சரி இதாங்க புரியங்க ஜஸ்ட் இல்ல ஒண்ணும் ஆகல ஒண்ணும் ஆகல இது என்ன வெரைட்டி ரைஸ் நான் பார்க்கவே இல்லை யூனிட்டி ரைஸ் சரி இதுக்கு ப்ரொபோஷன் கரெக்ட்டா சொல்றீங்க இப்போ 1 kg ரைஸ்க்கு வந்து என்னெல்லாம் போடணும் அப்படினு இந்த 1 kg ரைஸ்க்கு 1 1/2 kg சிக்கன் ஓகே அதுக்கு அப்புறம் 400 grams onion ஏன் 1 kg ரைஸ்க்கு வந்துட்டு 1 1/2 kg சிக்கன் 1 kg போட பச்சாதா பண்ணியது இது வந்து ஒரு கறி பிரியாணி தான் ஒரு கறியோட டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணும் ஆஹா சோ அதுக்கா இது இது கறி பிரியாணின்னு சொல்லலாம் ஓகே சோ இந்த கறியோட டாமினேஷன் ಜಾಸ್ತಿ இருக்கனால தக்காளி பாத்தீங்கன்னா வெங்காயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் வெங்காயம் ஒரு 400 grams தக்காளி ஒரு 300 grams அப்புறம் 200 grams இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் பாத்தீங்கன்னா 200 ml போதுமானது நீங்க பார்த்து கூட ஊத்திக்கலாம் ஓகே 150 ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க அப்புறமா ஊத்திக்கலாம் 1 kg இது இதுதான் ப்ரொபோஷன் இதுதான் ப்ரொபோஷன் ஓகே 2 kg க்கு அப்படியே டபுள் தி ப்ரொபோஷன் 3 kg க்கு அதேதான் சார் அதேதானா நீங்க கட் பண்ணுங்க ஓகே தற்சமயத்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஏனா இது தூக்கி வந்துட்டு இதுல வந்து அங்க போறதுக்கு ஆமா காலையில எனக்கு கொஞ்சம் சூடு பட்டுட்டே இருக்கு சூடு பட்டுட்டே இருக்கு அதனால என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நல்லா வந்துட்டு பாயில் ஆயிடுச்சு இங்க பாருங்க 70% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா டைம் ஆகுது இங்க பாருங்க ஃபுல்லா வந்துட்டு அரிசி போட்டாச்சு இப்போ தம் தான் ஆயிட்டு இருக்கு ஓகே செம்ம வாசனை வருது இதை க்ளோஸ் பண்ணிட்டு
ஏற்கனவே சூடு பண்ண இல்லையா, அந்த தண்ணி தான் இங்கே வச்சுருக்கிறேன். அதை அப்படியே மேலே வச்சிடலாம். இந்த சூடு வந்துட்டு அப்படியே இதுவாகும். இப்போது சிம்மில் தான் இருக்குது. ஹையில் ஒரு 10 minutes, ஹையில் வந்துட்டு ஒரு 5 minutes, ஹையில் 5 minutes, மீடியமில் வந்து ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் இல்லை இது வந்துட்டு பர்னர் பெருசு அதனால் வந்துட்டு ஹையில் மட்டும் 5 minutes இருந்தால் போதும், மீடியமில் வந்து 10 minutes இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 15 minutes அப்படியே விட்டுடலாம், ஓப்பன் பண்ணலாம். ஆஃப்டர் தம் வந்து 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, போதுமா? இதுதான் நீ அப்படியே சொல்ல, திருப்பி மைக்கில் சொல்கிறியா? நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுதான் பிரியாணி, இங்கே சிஎம் பண்ண பிரியாணி. லாஸ்ட்டில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி எல்லாமே அவங்க தான் அவங்க தான் பண்ணாங்க. இந்த கிரெடிட்ஸ் வந்து அவங்கள தான் போடணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பிரியாணி சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க, கொண்டுருவோம். நீங்கள் வரும் மறுபடியும் மியூசிக் போடலாமா? அதுதான் அவ்வளோ சூடா இருக்கு, அது மேல ஏன் கை வச்சு? காலையில இருந்து சூடு பட்டிருக்கு, காட்டுங்க. ஓ மை காட், இல்ல காலை சூடு பட்டது, கையில கட் பண்ணிட்டீங்க, காட்டுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்ல இல்ல, இந்த டைம்ல அந்த மியூசிக் போடணும். ரெண்டு பிரியாணியா? இல்லை, தம் இருங்க, என்னோட டவல் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் பாருங்க சொல்லுவாங்க. ஜூஸியா இருக்கு. வண்டி ஓட்டுறீங்களா, கார் ஓட்டுறீங்களா? நல்லா திருப்புறீங்க. முட்டையானதுக்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறா? நான் தான் டேஸ்ட் பண்ணேன். ஓ, நீ சொன்னது அந்த தக்காளி வதங்காம அந்த அந்த கலர் வந்து பயங்கரமா இருக்கு அதுல. அப்படியே? ஆமா. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ மேடம், எல்லா ரெசிபியும் என்னோடது, இங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் என்னோட ரெசிபி, நல்லா தான் இருக்கும். என்னோட பொண்ணு வீடியோக்குள்ள வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் சொன்னாங்க. மறுபடியும் நான் இதை நான் பதிவு பண்றேன். ஸோ அதனால தான் பயந்துட்டு வந்துட்டு வெளியே ஓடிட்டா திரும்பியா. பட் ஆனால் சாப்பிடும்போது நான் அவங்களை காட்டுவேன். ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். சரியா? டேய், எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டா முடியாது, அதுக்குள்ளே வாயை பார்த்துக்கோ. இல்லையா? சும்மா அதுக்கு என்ன நாக்க காட்டுறேன். ஓகே சரி, இதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போய். வெளியேனா வெளியே எடுத்து போகிறீங்களா? வெளியே இல்லாமா, ஹாலில் கொண்டு போயிட்டு டேபிளில் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். சார், டேபிள் அரேஞ்ச் பண்ணுவோம். டேபிள் அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையான பிரியாணி. எங்கள் வீட்டில் வந்துட்டு சிஎம் பண்ண பிரியாணி ஆல்ரெடி வந்து தேர்ட்டில் வந்துட்டு சர்வ் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பைட்டு நான் தான் பண்ண போகிறேன். முட்டை முட்டை ஆல்ரெடி ஆகிட்டுருக்குலாங்க, முட்டை ஆகிட்டுருக்கு, பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஆனால் பிரியாணி பாருங்கள், டெஸ்டர் பாருங்கள், உட்காந்துக்கிறேன். பிரியாணியோட அந்த டெக்ஸ்டர் பாருங்கள், சும்மா அப்படியே பொல 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 பொலன்ட்டு அப்படியே அரிசி. மீட் பாருங்கள், பஞ்சு பஞ்சாகிடுச்சு. நம்ம சிஎம் பண்ண பிரியாணி ஃபஸ்ட் டைமு, ஒரு வாய் உள்ளே போட்டுட்டேன். அவங்க முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன்.
ஒரு சிக்கன் பீஸு, அப்புறமா வந்து கொஞ்சோண்டு ரைத்தா, அப்புறம் கொஞ்சம் ரைஸ், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிக்கர் பைட். போது சிஎம் வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து என் பொண்ணு வந்து எடுத்துட்டு இருக்கா. இந்தாங்க பாப்பா, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. புடுறா கேமரா புடுறா, அதெல்லாம் தெரியலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பர் சம பிரியாணி. ஆக்சுவலா என்ன பெருமையா பாக்குறாங்க பாருங்க, இத்தனை நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தேன், இன்றைக்கி வந்து என்னை விட அதிகமாக நிஜமாகவே சூப்பராக இருக்குது பிரியாணி. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. இது யா முஹிதீன் பிரியாணி. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதனோட மெத்தட் நான் ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்றேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் யா முஹிதீன் பிரியாணி க்ளோஸாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்துட்டு கவலையே பட வேண்டாம், வீட்லேயே சூப்பராக பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிரியாணியும் லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சி யூ சூன் இன் அனதர் நியூ வீடியோ. அன்டில் தென் பை பை. ஃப்ரம் சொல்லுங்க, சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் கண்டிப்பா வேர் பண்ணுங்க. எம்எஸ்டியா இருங்க. எம்எஸ்டி என்ன தெரியுங்களா? மாஸ்க், சானிடைஸ், டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், இதுதான் எம்எஸ்டி. ஓகே, சி யூ, பை பை இன் அனதர் நியூ வீடியோ. அன்டில் தென் பை ஃப்ரம் தனுமணி வ்ளாக்ஸ். Bye. Bye.